السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله, الله, الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد غنيت كوريا الا الله الله نلديارغلي பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளில் எமக்கு தரும் பாடங்களும் படிப்பனைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு முன்னைத்து வருகின்றேன் அலஹம்துல்லா அந்த அடிப்படையில் நூஹு நபியுடைய வரலாறிலிருந்து இரண்டு பகுதிகளை ஏற்கனவே உங்களது சிந்தனைக்கு நான் தொகுத்து வழங்கியிருந்தேன் இது இறுதி பகுதி மூன்றாவது பகுதி நூலிஸ்லா தாவுடைய வரலாறை எழுபத்தி ஓராவது அத்தியாயம் அந்த என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹத்தாலாம் நூஹ் நபியுடைய வரலாறை எடுத்துக்காட்டக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்கலாம் அதே போன்றுதான் சூறத்து ஹூத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் அதாவது அத்தியாயம் பதினொன்றில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இருந்து எட்டாவது வசனம் வரை நபியுடைய வரலாறை சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவர்கள் அழிக்கப்பட்டது வரை நூகர் நபியுடைய வரலாறு அல்லாஹா சுருக்கமாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் ஆகவே பதினோராது அத்தியாயத்தை நீங்கள் எடுங்கள் எடுத்து அதுல இருபத்தி ஐந்தாவது வசனத்தில இருந்து நாற்பத்தி எட்டாவது வசனம் வரை தர்ஜுமாவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற தகவலை வந்து நீங்க என்ன செய்யலாம் வரிக்கு வரி சுருக்கமாக விளங்கக்கூடிய நிலை உருவாகும் அப்ப இந்த கதையை கேட்டுட்டு இந்த குரான் வசனங்களை படிக்கும் போது உள்ளத்துல இன்னும் ஆழமாக அந்த சம்பவங்கள் பதியக்கூடிய நிலை உருவாகும் நூஹலேஸ்லாத் அவர்கள் வந்து இரண்டாவது நபியாகவும் முதலாவது தூதராகவும் அந்த மக்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் அவர்கள் அந்த மக்களிடத்தில் வந்து சொல்கிறாங்க இன்னி லக்கும் நதீரும் உபீன் நான் வந்து உங்களை பகிரங்கமாக தெளிவாக எச்சரிக்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சிலை வணக்கத்தில் இருக்கிறீங்க தவறான கொள்கையில் இருக்கிறீங்க அல்லாவுக்கு மட்டும்தான் சிறனம் சாதிக்க வேண்டும் என்ற இப்படி பல உபதேசங்களை சொல்லிக்கிட்டே வராங்க அதுக்கு அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொதுவாக வந்து எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த இடங்கள்ல வந்து அல்லாவுடைய சத்திய மார்க்கத்தை சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்துல எதிர்ப்புகள் கூடுதலாக இருக்கும் அது நபிமார்களுடைய வரலாறுகள்ல இருந்து நாங்கள் தெளிவான முறையில் பார்க்கலாம் அதுவும் எதிர்க்கக்கூடிகள் யாருன்னு சொன்னால் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் அந்த உயர்மட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பதவி பட்டங்கள் இருக்கக்கூடிய நினைசிவான்னு சொன்னா கடினமான முறையில் அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்து அடிக்கிறது விரட்டுறது கொல்றது இப்படியான செய்திகளை நபிமார்களுடைய வரலாறுகள் இருந்து இன்று வரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படி மக்களுக்கு மத்தியில வந்து நூகு நபி சொல்ற நேரத்தில் அதாவது அந்த கூட்டத்தில் வந்து இந்த இறைநிராகரிப்புள்ள அந்த கூட்டத்தில் வந்து உயர்வானவர்கள் அந்த ஏண்ட கூடுதலாக பேசுறவங்க யாருந்தா அந்த உயர்ந்தவங்க தான் பேசுவாங்க அதாவது மனிதர்களில் வந்து செல்வ ரீதியாக அதே அல்லது அந்த படிப்பு ரீதியாக சில தராதாரங்கள் இருக்கும் அப்போ அதில் வந்து அந்த ஒவ்வொரு ஊர்களில் வந்து சில செல்வந்தர்கள் வந்து அவங்க படிச்சுருக்காங்களா இல்லையோ அவங்கள அந்த மக்கள் பெரிய அளவு கவனிப்பாங்க அதை படிச்சிருந்தால் அல்லது பெரிய ஒரு அந்தஸ்தில் பதவிகளில் இருந்தால் அவங்களும் பெரிய ஆளாக பார்ப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் அப்போ அந்த இறை நிராகரிப்பாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அந்த உயர்வான மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்டா அந்த முக்கிய பிரமுகர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா நபியை பார்த்து சொல்கிறாங்க மா நராக்க இல்லா பஷரன்னு சொல்லணும் அதாவது எங்களை போல் ஒரு சாதாரண மனிதனாகத்தவங்களையும் பார்க்குறோம் நீங்கள் வந்து திடீர்னு நபின்னு சொல்கிறீங்க இப்படி திடீர்னு ஒரு கொள்கையை சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் உங்களை வித்தியாசமாக பார்க்கல உங்களை வந்து நாங்கள் எப்படி பார்க்கறோன்னு சொன்னால் ஒரு சாதாரண எங்களை போல ஒரு மனிதனாகத்தான் பார்க்குறோம் என்று என்ன செய்யறாங்க சாதாரணமாக அதாவது இது வந்து மக்கள்கிட்ட வந்து திசை சில விஷயங்களை சத்தியமான மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிற நேரத்தில் சில என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த சொல்லக்கூடிய தகவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அந்த தகவலை செய்தாழ்த்தி கேட்க மாட்டாங்க சிலர்கள் செவிர்த்தாள்த்தி கேட்டு அது சரியாக இருந்தாலும் மக்கள் விளங்கிக் என்பதற்காக வேண்டி அந்த விஷயத்தை விட்டு திசை திருப்பதற்காக வேறு வேறு விஷயங்கள் என்ன செய்வாங்க சொல்லி மக்கள் அப்படியே குழைப்பு விட்டுருவாங்க சில அதாவது முக்கியஸ்தர்கள் அந்த மக்களை குழப்பி விட்டுருவாங்க பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அது போல தான் அவங்க சொல்றாங்க நுகை நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க ஆனா நீங்க எங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தானே என்ன என்ன செய்றாங்க அப்படியே அந்த உலர் ரீதியாக மக்கள் மன்றத்தில் அப்படியே திசை திருப்பக்கூடிய முதலாவது ரெண்டாவது சொல்கிறாங்க ஒமாராீனா பாதியர் ஐ அதாவது உங்களை பின்பற்றவங்க யாருன்னு சொன்னால் ஒன்று வந்து எங்கள்கிட்ட தராதாரம் குறைஞ்சவங்க தான் நாங்கள் வந்து பொருளாதார ரீதியில் அப்படி பலம் பெற்று ஆனால் உங்களை பின்பற்றவங்க யாருன்னு பார்த்தா சாதாரண ஒரு சாமானியர்கள் தான் பின்பற்றுறாங்க எங்களோட மட்ட மாணவர்கள் தான் பின்பற்றுறாங்க பாதியர் ஐ அதாவது சிந்தனை இல்லாதவர்கள் உங்களுக்கு பின்னால இல்ல சிந்தனை அற்றவர்கள் சிந்தனை குறைவானவர்கள் தான் என்ன செய்யறாங்க உங்களுக்கு பின்னால நிக்கிறாங்க என்று இந்த மக்களுக்கு மத்தியில வந்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பாக்குறோம் ஒமா நரலக்கும் அலைனா மின்பலின் அதாவது எங்களை விட உங்களுக்கு சிறப்புன்னு சிறப்புன்னு நாங்க பார்க்க முடியல எங்களுக்கு தான் சிறப்பு இருக்குது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அப்போ நாங்கள் தான் சிறந்தவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் நாங்கள் தான் சிந்தனையாளர்கள் நாங்கள் தான் தரத்திலும் உயர்வானவர்கள் ஆகவே நீங்கள் சொல்றது பொய் பல் என்ன சொல்றேன்னா பல் அதாவது நனுண்ணுக்கும் காதிபீன் நீங்கள் வந்து ஒரு பொய்யர் என்று தான் நாங்கள் கருதுணோன்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் பொய் சொல்றீங்க என்பதை நாங்கள் அப்படித்தாங்க நினைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அப்போ இப்படி என்ன செய்கிறாங்க அடிக்கடி அடிக்கடி நூஹலைஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் வந்து அந்த மக்களோடு ம உபதேசங்களை எடுத்துக்காட்டி அழகான முறையில் உபதேசம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்போ நூகு நபி சொல்கிறாங்க வந்து வயா வயகி என்ற கூட்டமே லா அஸ் அழுக்கும் மாலன் நான் உங்கள்கிட்ட வந்து இதுக்கு வந்து கூலி கேட்கல இந்த பிரச்சாரத்துக்கு வந்து இந்த உபதேசத்துக்கு வந்து நான் கூலி கேட்கல அது தான் இருக்குது நான் வந்து என்னோட இருக்கக்கூடிய மக்களையும் விரட்டக்கூடியவனாக இல்லைவோமா ஆனா பாரதியில்லதின் ஆமனும் கூலியும் அல்லாட்டை நான் எதிர்பார்க்கிறேன் அதே போல என்னோட இருக்கிறாங்க இந்த கொஞ்சம் பேர் அவங்கள நான் விரட்டக்கூடிய ஒரு ஆளாகவும் நான் இல்லை என்ற எல்லாரும் அல்லாவை சந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் ஆனால் நீங்க மடைமேல இருக்கிறீங்க நீங்க வந்து இப்படி தர்க்கித்து வீணான முறையில் குறுக்குவாக பேசி என்ன செய்ய அதாவது நீங்க வந்து ஒரு அறிவற்ற சமூகமாகவே உங்களை நான் காண்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தகவல் நாங்கள் பார்க்கணும் அப்ப இப்படி மாறி மாறி நூஹு நபியும் அதே போல நூஹு நபியுடைய அந்த மக்கள் என்ன செய்றாங்க மாறி மாறி தர்க்க ரீதியாக அறிவு ரீதியாக இப்படி மாறி மாறி பேசக்கூடிய ஒரு செய்தி அதே போல நூஹு நபி சொல்றாங்க வந்து வலா அந்த நான் சொல்லலை வந்து அல்லாவுடைய எல்லா பொக்கிஷமும் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட நான் சொல்லலை வல அயிலம் உள்ள எனக்கு மறைவான அறிவு தெரியும் என்றும் நான் சொல்லலை எனக்கு வந்து எல்லா மறைவான அறிவும் தெரியும் என்றும் நான் சொல்லலை வல அக்கோலு இன்னி மலக்குன் நான் வந்து ஒரு மலக்கு என்றும் நான் என்ன செய்யலை சொல்லவில்லை என்ற செய்தியை வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கடா ஒரு மலக்கா வந்திருக்கணுமே இப்போ மழக்கு வந்திருந்தானா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பொதுவாக மனுஷன் அப்படிதானே நம்ம ஒன்று சொல்கிற நேரத்தில் இப்படியா இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்லி என்ன செய்கிறது அந்த விஷயத்தை தட்டுறதுக்காக வேண்டி வேறு விஷயத்தை பேசுகிறது அது போலத்தான் இவர் ஒரு சாதாரண மனுஷர் தானே அப்போ மனக்கு வந்திருந்தால் எத் ஏற்றுக்கொண்டு அது ஏற்றுக்கொண்டு மாட்டாங்க அப்போ இதே தான் நூகனவை என்ன செய்கிறாங்க அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் எனக்கு வந்து நிறைய பொக்கிஷம் இருக்குது சொத்துக்கள் இருக்குது செல்வங்கள் இருக்குது அப்படி நான் சொல்லலை அதே போல் எனக்கு வந்து மறைவான அறிவு தெரியும் என்று நான் சொல்லலை நான் மழைக்குன்னு சொல்லலை நான் ஒரு சாதாரண மனிதன் தான் உங்கள்ட்ட எந்த குழியை எதிர்பார்க்கலை நான் என்ன சொல்றேன்டா எல்லாவுக்கும் மட்டும் நீங்கள் சிரமம் சாய்ங்க எல்லாவுக்கும் மட்டும் வழிபாடுகளை செய்ங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் இப்போ அந்த மக்கள் சொல்றாங்க நூக நீங்க ரொம்ப பேசிட்டீங்க எங்களோட ரொம்ப நீங்க என்ன செய்யுங்க தர்க்கம் செஞ்சிட்டீங்க ரொம்ப பேசிட்டீங்க நீங்க பேசுனதெல்லாம் போதும் இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க எச்சரிக்கிறீங்க தானே எங்களை அல்லாவை பயந்து கொள்ளுங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அல்லாவுடைய தண்டனை வந்துடும் எந்த எங்களை எச்சரிக்கை எச்சரிக்கிறீங்க தானே முடியும்ண்டா அல்லாவுடைய உடைய தண்டனை கொண்டு வாங்க பாப்போம் பொதுவாக வந்து இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் பேசி பேசி பார்ப்பாங்க கடைசியாக என்ன செய்யறேன்னா மக்களை வந்து சமாளிக்கிறதுக்காக வேண்டியும் மக்களை வந்து திசை திருப்பதுக்காக வேண்டியும் என்ன செய்வாங்கண்டா எங்களுக்கு பின்னால் பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க செல்வந்து இருக்கிறாங்க அதிகாரம் உள்ளவங்க இருக்கிறாங்க பதவி தாங்குனர் இருக்கிறாங்க இப்படி பலமான ஆட்கள் இருக்கிறாங்க ஆகவே அந்த தைரியத்தை என்ன செய்ண்டா முடிஞ்சால் நீங்கள் சொல்கிறதை கொண்டு வாங்க இது வரலாறு நாங்கள் பார்க்குறோம் அதே போலதான் தான் நபியுடைய அந்த எதிரி கூட்டத்தார்கள் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க எங்களோட ரொம்ப தர்க்கிச்சிட்டீங்க ஆகவே ஃபாத்தினா பிமா தாய்துனா இன் குந்த மின சுவாதுகீன் நாங்கள் வந்து உங்களை பொய்யர்னு தான் சொல்கிறோம் இப்போ நீங்கள் உங்களை உண்மையாளராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை சொல்வீர்கள் என்று சொன்னால் பாத்தினா பிமா தாய்துனா எங்களுக்கு எதை கொண்டு நீங்கள் வாக்களிக்கின்றீர்களோ அதை நீங்கள் கொண்டு வாங்க தண்டனையை கொண்டு வாக்களிக்கிறீங்க தானே அல்லாவுடைய தண்டனை வரப்போகுது அல்லாவுடைய தண்டனை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாவுடைய தண்டனையை கொண்டு வாங்க என்ன என்ன செய்யறாங்க சும்மா அசட்டுத்தனமாக இந்த கேலி கிண்டல் செய்யற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பாக்கணும் இப்படி சொல்லிட்டு இருக்க நேத்த மூகன் அப்படி சொல்றாங்க உங்களுக்கு சொல்லி வேலை இல்லை நான் நான் உபதேசம் செஞ்சாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹா வந்து அதை உரிது ஐ யாக்கும் அல்ல வந்து உங்களை வந்து வழிகேட்டிலே விடுறதுக்கு அவன் நாடிவிட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கணும் எவ்வளோ உபதேசம் செஞ்சாலும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆள்களாகவும் இல்லை அல்ல உங்களை வழிகேட்டிலே என்ன செஞ்சுட்டான் விட்டுட்டான்னு சொல்லிட்டு கடைசியா நூஹு நபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அதாவது ஊகிய இலா நூஹின் அல்லாஹத்லா நூஹு நபிக்கு வையார் அறிவிக்கிறான் அன்னஹு லை மின் கௌமிக்க இல்லா மன் கதை ஆமன யார் உங்களோட இருக்கிறாங்களோ அந்த கொஞ்ச பேர் தன செய்வாங்க உங்களை ஈமான் கொள்வாங்க உங்களை கூட்டம் நிச்சயமாக லை யொம்மின அவர்களை ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் நீங்க போய் ரொம்ப என்ன செய்ய தேவையில்லை அவங்கள்ட்ட போய் கரைச்சலை பண்ண தேவையில்லை ஃபலா தபுத்தைஸ் விமா காமியப் ஃபலூன் அதாவது நீங்கள் கவலைப்படாதீங்க பல தபத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பகல் நேரத்தில் போய் சொல்கிறீங்க இரவு நேரத்தில் போய் சொல்கிறீங்க ரகசியமான முறையில் போய் சொல்கிறீங்க பகிரங்கமாக சொல்றீங்க இவ்வளோ முயற்சி செஞ்சு என்ன செய்யறீங்க தொடர்ந்து நீங்க சொல்றீங்க அதுக்காக வேண்டி இவ்வளவு சொல்லியும் கேக்குறாங்க இல்லையா சொல்லி பலா தபு அவங்க சேர்க்கறதுக்காக வேண்டி அவங்க இப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் அதை உள்ளத்துல போட்டு நீங்க கவலை அடைய வேண்டாம் என்று அல்ல சொல்றான் என்ன பொதுவாக அந்த கவலை யாருக்கும் வரும் இல்லை இவ்வளோ ஹாலம் சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கூடுதலாக அதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு இப்போ இவ்வளோ சொல்லி கேட்காம என்னை மறுக்கிறாங்க என்னை கேலி செய்கிறாங்க கிண்டல் செய்கிறாங்கன்னு யாராக இருந்தாலும் ஒரு கவலை வரும் அப்போ அந்த கவலைக்கு தான் அல்லாஹத்தில் சொல்கிறான் அவங்களுக்கு நான் திரையிட்டு விட்டேன் அவங்களுக்கு வந்து நான் நேரடி காட்ட மாட்டேன் நீங்க அதை என்ன செய்யக்கூடாது உள்ளத்துல போட்டு கவலையோடு இருக்கக்கூடாது என்று அல்லஹாத்தால கடைசி என்ன சொல்றான்டா நூகையே ஒரு கப்பலை கட்டுங்கன்றான் ஒரு பாலைவனம் தண்ணி அந்த இடத்துல இல்லை அங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தவிர அதாவது மோதிசா என்ற அடிப்படையில் அற்புதம் என்ற அடிப்படையில் ஒரு அல்லாஹாலா ஒரு நிகழ்ச்சியை செய்து காட்டி ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுக்க போறான் அப்போ அல்லாஹாத்தான் என்ன சொல்றான்னா வசனில் ஃபுல் கபி ஆயோனினா வகையினா நபியை பார்த்த அல்லாஹத்தால சொல்றான் நமது மேற்பார்வையில் நமது கண்காணிப்பில் என்ன செய்யுங்க நீங்கள் வகிக்கு ஏற்பவும் கண்காணிப்புக்கு ஏற்பவும் நான் கண்காணிப்பேன் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு கப்பலை கட்டுங்கன்னு அல்லாஹாலா உண்மையிலேயே வந்து சிந்திக்க முடியாத ஒரு விஷயம் அறிவுக்கு பொருந்தாத விஷயம் அதாவது தண்ணி இல்லாத இடத்துல வந்து கப்பலை கட்டுவது என்பது அறிவுக்கு பொருந்தாத விஷயம் ஆக அறிவுக்கு பொருந்தது என்பதற்கான இந்த குரான் வசனத்தார் அப்ப அல்ல சொல்றான் வசன்கிணா நமது கண்காணிப்பு கீழாக நீங்க என்ன செய்யுங்க இந்த கப்பலை கட்டுங்க என்று சொல்லிட்டு ஆனால் இந்த அநியாயம் செய்கிறாங்களே அவங்க விஷயத்துல வந்து இப்போ திருப்பி திருப்பி என்னோட்ட பேசக்கூடாது அவங்களோட காலம் முடிஞ்சு சவுளத்தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு தண்டனையை கொடுக்க போறேன் ஆகவே இந்த அநியாயக்காரர்களுடைய விஷயத்துல வந்து என்னிடத்துல வந்து என்ன நீங்கள் மன்றாடக்கூடாது அவங்கள விட்டுருங்க இன்னகும் மோரக்கும் அவங்க வந்து தண்ணீரில் கடல்ல வந்து அவங்கள நாங்கள் மூழடிக்க போறோம் வெள்ளத்துல மூழ்கடிக்க போறோம் என்று அல்லாஹாலா நூஹு நபிக்கு என்ன செய்கிறாங்க நூஹு நபிக்கு அல்லாஹால சொல்லக்கூடிய தகவலை பார்க்கணும் இப்போ நூஹு நபி என்ன செய்கிறாங்க அப்படியே நூகு நபியும் அவங்களோட இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க அப்படியே கப்பலை கட்டிக்கிட்டே இருக்கிற கப்பலை செய்கிறாங்க இப்போ கப்பல் செய்யும்போது யாராக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க அங்கே போகும்போது வரும்போது இவர் என்ன ஏற்கனவே இவர் நாங்கள் பைத்தியம்னு சொல்கிறோம் பொய்யர்னு சொல்கிறோம் அதுலேயும் அதை உறுதிப்படுத்தும் முகமாக தண்ணி இல்லாத இடத்துல கப்பலை செய்கிறாரு வெள்ளம் வரப்போகுது நாங்கள் இந்த கப்பலை ஏறி போக போறேன்னு வேற சொல்கிறாரே என்ன சொல்லி இவ எஸ் நாவல் ஃபுல்க்காக குல்லமாக மர்ற அழகி மல மீன் கவுமிகி அதாவது அந்த கூட்டத்தில் வந்து முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் அந்த அந்த வழியை போகிற நேரம் வார நேரம் அந்த கப்பலை தாண்டி அப்படி போகிற நேரம் வார நேரம் எல்லாம் என்ன செய்யறது சஹ்ரோ மின்கோ கேலி செய்கிறது இவருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு இவர் என்ன சும்மா கண்ட மாதிரி கப்பலை கட்டிட்டு இருக்கிறார் இவருக்கு என்ன நடந்துச்சு என்ன என்ன செய்கிறாங்க அந்த கேலி செய்யக்கூடிய நிலையை அல்லாஹ் நிறைய கூடலேயே சொல்லி காட்டானா அங்கிட்டு போகும்போது கேலி செய்யறது இங்கிட்டு வரும்போது கேலி செய்கிறது அப்படியே என்ன செய்யறது கேலி செய்யறது அப்போ முன்முகன் நபி சொல்கிறாங்க காலை இன் தஷரூ மின்னா எங்களை நீங்கள் கேலி செய்தால் இன்னா நசுஹரும் மின்கும் கமா தஸ்ஹரூன் இப்போ நீங்கள் கேலி செய்யுங்க நல்லா செய்யுங்க இப்போ கேலி செய்கிறீங்க நல்லா கேலி செஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்சத்தில் நாங்க உங்களை பார்த்து கேலி செய்ய போகிறோம் அப்போ நூஹு நபிக்கு விழுங்குறது இன்னும் கொஞ்சத்தில் வந்து அல்லாவுடைய தண்டனை வரப்போகுது இப்போ நீங்கள் கேள்வி செய்கிறீங்க நல்லா கேள்வி செய்யுங்க இன்னும் கொஞ்சத்தில் நீங்கள் எப்படி கேள்வி செஞ்சீங்களோ அதே போல தான் இப்போ உங்கள நாங்கள் கேள்வி செய்ய போகிறோன்ற அடிப்படையில் அல்லா என்ன நூஹு நபிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நூஹு நபியை வச்சு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய செய்தியை வந்து நாங்கள் குரான பார்க்குறோம் அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாவுடைய தண்டனை செய்து அப்படியே வரப்போகுது அதாவது ஹத்தா இத அம்ருனா வஃபார்த்தூர் அல்லாஹுடைய தண்டனை வருது அப்படியே தண்ணி பொங்கி எழுகுது அல்லாஹ் கட்டளை எழுத்தான் பூமிக்கு வந்து தண்ணி அப்படி அப்போ தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி அப்படி பொங்கி வருது இப்போ அவங்க அதை தான் கேள்வி செஞ்சாங்க தண்ணி இல்லாத இடத்துல எப்படி ஒரு வந்து கப்பல் தண்ணி வந்து கப்பல் மதக்கு இருந்தாங்க பாப்பமே என்ன என்ன செஞ்சாங்க கேலிக்கு மேலே கேள்வி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அல்லாஹோடைய கட்டளை வருது எப்படி பூமிக்கு தண்ணியை வெளியாக அப்படின்னு சொல்லி இப்போ தண்ணி அப்படி பீரிட்டு எப்படி நினச்சது வேகமாக வருது அதே போல் வானத்துலேருந்து அப்படியே மேகமாக மழை சோண்டு பெய்யுது இப்போ இருந்தும் தண்ணி கீழேருந்து தொடர்ந்து வர நேரத்தில் தண்ணி மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உயருது உயர் நேரத்தில் கப்பல் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது இப்போ நூகு நபியை கொண்டு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அதே போல் வந்து பறவைகளில் மிருகங்கள்லேருந்து என்ன செஞ்சாங்க எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்க ஜோடி ஜோடியாக கப்பலில் ஏற்றிக்கிட்டு எல்லாம் குரானே சொல்கிறாங்க அதாவது ஆமன மகூ இல்லா கலீல் கொஞ்சம் பேரை தவிர நூகுநபியோடு வந்து ஈமான் கொண்டவர்கள் அதிகமாக இல்லை கொஞ்சம் பேர் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் பகல் நேரம் இரவு நேரம் ப பலவிதமான தாவாவுடைய வழிகளில் ஈடுபட்டாங்க ஆனால் மிக விரல்வெட்டு எண்ணக்கூடிய கொஞ்ச பேர் தான் எவ்வளோண்டு சொல்லாவிட்டாலும் கூட மிக கொஞ்ச பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க நூகு நூகு நபியுடைய அந்த கொள்கையை அந்த நூகுநபி சொன்ன அந்த உபதேசத்தை

நூஹூர் நபிக்கு அல்ல தலை சொல்லிட்டேன் இப்போ எல்லாரும் கப்பலில் ஏறிட்டாங்க இப்போ தண்ணி அப்படியே எந்த அளவுக்குண்டா பெரும் பெரும் மலைகள் இருக்குது அந்த மலை அளவுக்கு அப்படியே சரியான உயரத்துக்கு அப்படியே தண்ணி மட்டும் உயர்ந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் அதாவது வகிய தஜ் மௌஜின் கல் ஃபி மௌஜின் கல்ஜி அதாவது அந்த கப்பலை அப்படியே அவர்களை ஏற்றிக்கொண்டு அப்படியே ஓட ஆரம்பிக்குது கப்பலை அப்படியே மிதச்சிந்து அப்படியே போகுது ஃபி மவுஜி இந்த அலைகள்லருந்து அப்படியே போன கல்ஜிபால் பெரிய மலை போல மலைக்கு நிகராக பெரிய மலை போல அந்த கப்பலை என்ன செய்து உயர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது அந்த கடைசி கட்டத்திலையும் ஏண்டா நூகு நபியுடைய பிரச்சாரத்தை வந்து மகன் ஏற்றுக்கொள்ள அதே போல் மனைவியும் ஏற்றுக்கொள்ள மகனும் ஏற்றுக்கொள்ள மக மனைவியும் ஏற்றுக்கொள்ள எப்படி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்திருந்தோம் லூத் நபியுடைய வரலாறுல பொதுவாக நபிமானோட வரலாறில் வந்து முதன் முதலாக வந்து ஆதர் நபியுடைய ஒரு மகன் அப்படி நரகத்துக்கு போறார் ஏன் அந்த ஒரு கொலையை செஞ்சு அது ரெண்ட ரெண்டாவது வந்த நபியுடைய மனைவி மகன் நரகவாதி அல்லா அல்லா தலா சூரா தஹரீமில் வந்து லூத்து நபியுடைய மனைவியும் நூகு நபியுடைய மனைவியும் நேரடியாக நரகவாதிங்கன்னு சொல்லி காட்டுறான் அதே போல் இந்த இடத்துல வந்து இந்த சம்பவத்தில் வந்து நூகு நபியுடைய மகனை சேர்த்து சொல்வான் அவரும் நரகவாதி அதே போல வந்து இப்ராஹிம் எப்படிய வாப்பா நேரடி அல்லாஹாலா நரகவாதி இப்படி அல்லாஹ் அல்லா தாலாவை பொறுத்தரை வந்து அது எந்த நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சரி நபியுடைய தந்தையாக இருந்தாலும் சரி நபியுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி நபியுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி நபி அவங்க ஆசை வச்சாங்க வந்து அபு தாலிப் வந்து எப்படி சரி இஸ்லாத்துக்கு வரணும் ஆசை வச்சாங்க ஆனா அல்லாஹா தாலா ஆசை வைக்கல அல்ல விரும்பல இப்போ விரும்பாத விரும்பாதவண்டு நடக்காது நம்ம கை நம்ம யோசிக்கலாம் அப்படியே முதன் முதலாக படைக்கப்பட்ட ஆத மகன் நரகவாதியா நம்ம யோசிக்கலாம் ஆனால் அப்படி யோசிக்கிறதுக்கு பிள்ளை ஏன்றா அல்லா முடிவு செஞ்சுட்டான் அவர் நரகவாதின்னு சொல்லி ஆத ஒரு மகன் நரகவாதின்னு எல்லாம் முடிவு செஞ்சிட்டான் அப்போ அந்த அல்லாவுடைய அந்த விதியோட நம்ம எதிர்த்து பேச இயலாது அல்லா முடிவு செஞ்சுட்டான் நூகு நபி நூத்து நபுடைய மனைவி நரகவாதி அப்படியே நபியுடைய மனைவி நரகத்துக்கு போகிறதா நாங்க நாங்கள் யோசிக்கக்கூடாது ஏன்னா அல்லாவுடைய முடிவை வந்து நாங்கள் எதிர்த்து நாங்கள் யோசிக்கக்கூடாது அல்லா முடிவு செஞ்சுட்டானா அதுக்கு நாங்கள் கட்டுப்போனோம் அதான் ஈமான் ஈமான் என்பது அல்லா முடிவு செஞ்சிட்டானா அதுக்கு மேல் நாங்கள் யோசிக்க கூடாது நம்ம என்ன யோசிக்கண்டா அப்ப அல்லா நாடுனா எதுவும் நடக்கும் எப்படி நடக்கும் அப்போ அதனால நாங்கள் மார்க்க ரீதியாக என்ன செய்யணும் எப்படி எப்படி எல்லாம் முயற்சி செஞ்சு நல்ல ஒரு குடும்பத்தை பக்குவப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் அதே போல குடும்பத்துக்கு வெளியாக வீட்டுக்கு வெளியாக யார் யாருக்கு தேவா கொடுத்து நல்ல நிலைமை கொண்டு வரணுமோ அந்த எங்களோட முயற்சி தான் இருக்கணுமே தவிர எங்களோட முயற்சி ஒன்று தோல்வி அடையும் பொழுது அல்லது எங்களோட குடும்பத்திலேயே பிரச்சனைகள் வார நேரத்தில் அதாவது மார்க்கத்துக்கு முன்னாக வார நேரத்தில் நம்ம யோசிக்க தேவையில்லை ஏன்னா நபிமார்களுடைய குடும்பத்தில் நல்லா அப்படி அமைச்சிருக்கிறான் அப்போ எல்லாம் எழுதிய ஒன்றில் வந்து என்ன செய்யலை இப்போ எழுதாத ஒன்றில் நாங்கள் எங்களுக்கு தெரியாது இப்ப ஒரு வீட்டுல ஒரு ஒரு மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும் போது முடிவு எங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனா நபிமார்களுடைய வரலாறு வந்து அல்ல முடிவை சொல்லி காட்டுறான் இவரு உங்களது தந்தை உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லி காட்டுறான் இப்போ சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன எடுத்துக்காட்டலாம் இப்போ அதனால வந்து நான் என்ன சொல்ல வரன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் நீதியானவன் ஆகவே நபியுடைய தந்தை வந்து நபியுடைய தந்தை நரகத்துக்கு போறாரா அல்லாவுக்கு விருப்பமான ஒரு நபியே அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு நபியே உச்சகட்டமான தியாகங்கள் அர்ப்பணிப்பு செஞ்சாரே என்று நம்ம யோசிக்கலாம் ஏன் அல்லாவுடைய முடிவில் வந்து நம்ம போய் குறுக்குள்ள போய்கிட்டு என்ன செய்யலாது நபி சொன்னதுக்கு நபி சொன்னதுக்கே அல்லா தன்னை செஞ்சுட்டான் அப்படியே கழுதை புலி புலி உருவத்தில் மாற்றி நரகத்தில் அப்படியே அல்லாத்தில் தூக்கி வீசக்கூடிய செய்தியை புகார்ல அங்கே படித்தோம் அந்த வரலாறு படிக்கும்போது படித்தோம் அவன் இந்த விஷயத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் சொல்லப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொள்வதுதான் இமான் ஒரு பகுதி என்பது நாங்க தெளிவாக விளைய கொள்ளணும் அப்போ கொஞ்ச பேர் தான் ஈமான் கொண்டாங்க அவங்களை ஏற்றிக்கிட்டு அப்படியே போறாங்க இப்போ இந்த கட்டத்துல நூஹுனபி என்ன செய்கிறாங்க மகனை வந்து அழைக்கிறாங்க வக்கானபி மசலின் அதாவது இந்த நிராகரிக்கக்கூடிய ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களோட இவரும் இருந்தார் யா புனையர் கப் மகனே ஏறிக்கோ இவர் மகனா எங்களோட நீ ஏறிக்கோ இப்ப சார் நீ ஏறிக்கோ

தண்ணி அப்படியே தண்ணி மட்டும் அப்படியே வெள்ளமாக அப்படி மாறி பெருசாக வந்துடுச்சு அலை போல் அப்படி அலை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்ப அந்த நேரத்தில் இவர் என்ன சொல்றாருன்றா நான் வந்து ஏற மாட்டேன் அப்போ வாப்பாவுக்கு நேரடியாக எதிரியா இருக்கிறார் வந்து நான் ஏற மாட்டேன் எழுசி முனி மினல் மாயி இந்த தண்ணியிலிருந்து நான் பாதுகா என்னை பாதுகாத்துக் கொள்வேன் அந்த மலைக்கு மேல போய் ஒதுங்கி மலையில ஏறி என்ன செய்வேன் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் நூகு நபி சொல்றங்க காலிமல் ரஹிம இன்னைக்கு யாருக்கு அல்லாஹ் அருள் பாலைத்தானோ அவர்களை தவிர அல்லாவுடைய இருந்து யாரும் மாட்டார்கள் அப்ப இந்த கப்பலில் ஏறியவர்கள் மட்டும்தான் அல்லா ரஹமத் செஞ்சிருக்கிறான் என்பதை வந்து நூகு நபி சூசமாக சொல்லி காட்டுறாங்க இப்படி ரெண்டு பேரும் மகனும் தந்தையும் இவர் கப்பலில் இருந்துகிட்டு பேசுறார் அவர் அலையில தண்ணியில தட்டு தடுமாறிக்கிட்டு என்ன பேசி நான் எப்படி தப்பிச்சிருவேன் என்ற வீரவசனம் வீராப்பா பேசிட்டு இருக்கிறார் வஹால அந்த ரெண்டு பேருக்கு மந்திரம் என்ன செய்யுது அந்த அலை அப்படியே வந்துச்சு அவருடைய மகன் அப்படியே தண்ணியில மூழ்கக்கூடிய ஒரு உள்ள ஆகிவிட்டார் அப்படியே தண்ணி இழுத்துருச்சு உள்ளுக்கு பெரிய ஒரு அலை வந்துச்சு அப்படியே புஷ்ஷுன்னு என்ன செஞ்சுட்டாரு மகன் தண்ணிக்குள்ள போயிட்டார் அப்போ அல்லாஹத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த எல்லாம் அழிக்கப்பட்டாங்க நூஹு நபியுடைய அந்த எதிரி கூட்டம் எல்லாம் அல் அந்த தண்ணியிலேயே அல்லஹத்தில் வெள்ளத்தை ஏற்படுத்தி ஒரு அற்புதமான முறையில் வெள்ளம் வராத இடத்துல தண்ணி வராத இடத்துல அல்லாவுடைய கட்டளை இருந்து தண்ணி அப்படியே மழை மழை வானத்துல இருந்து அப்படியே மலைப்போட தொடர்ந்தா பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமான வெள்ளம் மழை அளவுக்கு உயர்ந்துச்சு எதிரிகள் எல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டாங்க யார் யாரெல்லாம் வீராப்பு பேசி வீர வசனங்கள் பேசி ஆணவத்தோடு ஆ பெருமை கொண்டார்களோ

பல்லகத்தாலா பூமிக்கு கட்டளை பூமியே நீ வந்து இந்த தண்ணியெல்லாம் அப்படி உறிஞ்சுக்கோ அப்படின்றான் அதே போல் வானத்துக்கு கட்டளை வானமே நீ தண்ணி பொழிவதை மழை பெய்வதை வந்து அப்படியே நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே என்ன செய்து காஞ்சிருச்சு வயலல் மா ஓ இப்போ வந்து தண்ணி எல்லாம் அப்படியே பூமி உறிஞ்சிருச்சு வானம் நிப்பாட்டிருச்சு உடனே சொன்ன உடனே அப்படி அந்த தரம் வந்து பழமையாக ப பழசாக இருந்தது போல் அப்படி காஞ்சி அப்படி என்ன செய்யுது மணல் பகுதியாக இருக்குது அல்லாவுடைய விஷயம் முடிஞ்சிருச்சு வா அம்ரு அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த கட்டளை முடிஞ்சிருச்சு என்ன சொன்னான் இந்த எதிரிகளை வந்து இவங்க கேட்குறாங்க இல்லை உங்க பெருமை அடிக்கிறாங்க இவங்க வந்து எழுத்து பேசுறாங்க கேலி செய்கிறாங்க எனது உபதேசத்தை மறுக்கிறாங்க என்னை மறுக்கிறாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன் என்ற அந்த தண்டனை அல்லாவுடைய விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து வஸ்தவத் அலல் ஜூதி இந்த கப்பல் என்ன சொல்லக்கூடிய மலையில அப்படியே ஒதுங்கிருச்சு அதாவது மூசா அலை இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் தூர் என்று சொல்லக்கூடிய தூர் சீனா தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மலையோடு சம்பந்தப்பட்டிருந்தாங்க நூகு நபி வந்து ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையோடு சம்பந்தப்படுறாங்க அதாவது அந்த கப்பல் என்ன செய்து ஜூதி ஜூதி என்று சொல்லக்கூடிய அந்த மலையில என்ன செய்து அந்த அப்படியே ஒதுங்கக்கூடிய அந்த மலையில போய் சேரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கறோம் இப்போ இன்றைக்கும் கூட அந்த ஜூதி மலையிலிருந்து அந்த கப்பலுடைய அந்த அமைப்பு எடுத்துக்காட்டக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கறோம் அது ஒரு பகுதி அப்ப இப்படித்தான் அல்லாஹாலா அநியாயக்காரர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய காட்சி இதுல வந்து இந்த நூகு நபிக்கும் அந்த மகனுக்கும் இடையில பேசக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹால இடையில வந்து குறுக்கிட்டு சில விஷயங்கள் விஷயங்களை சொல்றான் அதாவது பொதுவாக நபிமார்களுக்கு அல்லாஹத்தால ஒரு வாக்கு அளிச்சிருக்கிறான் வந்து அதாவது உங்களை உங்களுக்கு நீங்க என்ன கேட்டா நான் தருவேன் என்ற ஒரு வாக்கும் அல்லாஹத்தால கொடுத்துருக்கிறான் அதே போல உங்களுக்கு வந்து நான் எதையும் இந்த அநியாயம் செய்ய மாட்டேன் என்றும் வாக்களிச்சிருக்கிறான் அது வந்து இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க வந்து மறுமையில பயன்படுத்துறாங்க நாங்க ஏற்கனவே சொல்லி காட்டிருந்தோம் தந்தை வந்து கவலையோடு இருக்கிற நேரத்தில் தந்தையை பார்த்து கவலையோடு என்ன செய்யறாங்க அல்லாட்ட சொல்றாங்க யா அல்லா நீ வந்து எனக்கு வாக்களிச்சு இருக்கிறாய் நீ வந்து இந்த இடத்துல இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாய் ஆகவே தந்தை அகௌரவமாக இருப்பது தலை குனிந்து இருப்பது எனக்கு இழிவாக இருக்குதுன்னு தான் இப்ரா நபி தந்தையை பார்த்து பிரார்த்தனை செஞ்சாங்க அதையும் அல்லாஹலா வேறு விதமாக சொல்லி அப்படி என்ன செஞ்சிட்டான் தந்தை வந்து கழுதை புலி உருவத்தில் மாற்றி நரகத்தில் விசனை செய்திய புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹரிசு எடுத்து காட்டி நினைவுபடுத்தியிருந்தேன் அதே போல் நூஹு நபி சொல்கிறாங்க இன்ன பனி மின் அகழி இன்ன வாயதக்கல் ஹாக்கோ நீ எனக்கு வாக்களிச்சிருக்கிறா உனது வாக்கு உண்மையானது என் மகன் வந்து தத்தளிக்கிறான் யாள்தான் கடல்ல தத்தளிக்கிறான் என் குடும்பத்தை அதாவது மின் அகழி என் குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அகக்கமுல் ஹாக்கி நீ வந்து அதாவது தீர்ப்பளிக்கக்கூடியவனின் தீர்க்கமானவன் மிக்க நுண்ணு அதாவது நுட்பமானவன் யா எனது மகன் தத்த கொண்டிருக்கின்றான் காப்பாத்து என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க நூகு நபி மன்றாடக்கூடிய நேரத்தில் சொல்றான் யா நூ அகலிக்க அவன் வந்து ஒன்று குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல நூகு நபி தான் பெற்றெடுக்கிறாங்க பாருங்க அந்த நேரடியாக அல்லாஹுக்கு மாறு செஞ்சதுனால அல்லாவுக்கு மாறு செஞ்சு தந்தையாகிய நபிக்கு மாறு செஞ்சு புறக்கணித்து எழுத்து பேசி ஆணவம் கொண்டனால அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மின் லைச மின் அகழிக்க அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல இன்னு அமலுன்னு வயிறு சாலிகின் அதாவது சாலிக அது கெட்ட அமலை தான் அவன் செஞ்சான் நல்ல அமலே அவன் செய்யலி பிஹி அல்முன் அறிவியில்லாத விஷயத்துல தெளிவில்லாத விஷயத்தை நீங்க எதையும் கேட்காதீங்க இன்னி அவிக்க தக்கூன மினல் ஜாகிளீன் அதாவது நீங்க வந்து அறிவியினர்கள் ஒருவராக ஆகிவிடாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்யறேன் ஆகவே மகண்ட விஷயத்த நீங்க தலை போடாதீங்க அல்ல சொல்றான் மகண்ட விஷயத்த நீங்க தலை போடாதீங்க அவன் வந்து கெட்டவன் அவன் நல்லவன் கிடையாது அவங்களோட குடும்பத்தையும் சார்ந்தனும் கிடையாது அவனுடைய விஷயத்தை நீங்கள் தலை போடாதீங்க நீங்கள் அறிவியலர்கள் ஆய்விடக் கூடாது என்பதற்காக வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நூகன் பிஹி சொல்கிறாங்க எனக்கு எந்த அறிவு தெளிவு இல்லையோ அதை விட்டு உன்னிடத்து நான் கேட்பதை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய தகவல் நாங்கள் பார்க்கணும் கடைசி அல்லா சொல்றான் அந்த கப்பல் வந்து அப்படியே வந்து ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையில ஒதுங்கின உடனே எல்லாரும் இறங்குங்கன்னு சொல்லி அல்லா இறங்க வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் அதோட நூகு நபுடைய வரலாறு முடியும் அதை முடிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இனி அன்புக்குரியவர்களே அப்போ இந்த அடிப்படையில் வந்து உடைய வரலாறையும் ஓரளவுக்கு நேரடியாக குரானில் இருந்தும் சில இருந்தும் முக்கியமான நம்பகமான வரலாறுகளை வந்து சில செய்திகளை வந்து நான் உங்களோடது உங்களது சிந்தனைக்கு முன் வச்சிருக்கிறேன் அலகமது இல்லா அவன் நிறைய பாடங்களையும் படிப்பினைகளும் ரெண்டாவது பகுதியில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிருந்தேன் அதே போல் இதிலையும் கூட வந்து இந்த பெருமை அடிக்கிறது ஆணம் கொள்வது எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது செல்வம் இருக்குது என்பதற்காக வேண்டி சத்தியத்தை பேசக்கூடியவர்களை இழிவாக பார்ப்பது பேசுவது கேள்வி செய்வது நக்கள் பண்ணுவதில் ஆட்களை அடிக்கிறது மிரட்டுவது இப்படியான விஷயங்கள் மூலமாக அவர்கள் அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்ற தகவலையும் இந்த ஒரு நாங்கள் இருக்கின்றது எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கண்டன் இல்லாத நிலையில் இந்த அல்லா நம் மரணிக்க செய்வானாக அசலாம وعلیکم ورحمۃ اللہ وبرکاتہ